கண்ணதாசன் உச்சரிக்க உச்சரிக்க உதடுகள் தித்திக்கிற ஒரு பெயர், பேச பேச தீராத புகழுடைய ஒரு பெயர், பாடல்கள் நிரம்பிய தமிழர்களுடைய வாழ்வில் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் ஒரு மந்திரம் போல உச்சரித்து கொண்டிருக்கிற ஒரு பெயர். கண்ணதாசன் பேனா பிடிக்காமலேயே பாட்டெழுதி எங்களை எல்லாம் பிடித்த கவிஞர். ஆர்மோனியத்தின் கருப்பு வெள்ளை கட்டைகளுக்கிடையில் சிக்கி கிடந்த அன்றைய தமிழை காயம்படாமல் காப்பாற்றியவர். திரைவானில் பட்டங்களுக்கும் பலூன்களுக்கும் நடுவில் ஒரு பறவையைப் போல வாழ்ந்தவர். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் என்று விரிந்திருந்த இதயம் அவருடைய இதயம். அவரது காதல் பாடல்களை தெரிந்து கொள்ள பாட்டு புத்தகங்கள் தேவையில்லை, தமிழ்நாட்டு இளைஞர்களின் காதல் கடிதங்களே போதும். அவருடைய பாட்டு வரிகள்தான் அந்த கடிதங்களில் நிரம்பியிருந்தன. தத்துவங்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் தேவையில்லை, அவரது திரையசை பாட்டுகளே போதும். தினத்தந்தியும் போய் சேராத ஊருக்கெல்லாம் போய் சேர்ந்த தமிழ் அவருடைய தமிழ்தான். காற்றையே தமிழாக மாற்றிய கவியரசரின் காவிய தமிழை என் பிள்ளை தமிழால் நான் வணங்குகிறேன். கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து வியக்கும் ஒரு குழந்தையைப் போல கவியரசரை நான் முதன் முதலாக பார்த்து வியந்த ஒரு அனுபவத்தை இங்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவியரசர் பிறந்த காரைக்குடியில்தான் நானும் பிறந்தேன் என்பது இயற்கை எனக்கு அளித்த பெரும் பாக்கியம். என் தந்தை சாமி பழனியப்பனும் கவியரசரும் நெருங்கிய நண்பர்கள். என் அப்பாவை சென்னைக்கு அழைத்து வந்தவர் கவியரசர்தான். அவருடைய தென்றல் பத்திரிகையில் பணியாற்றுவதற்காக அவர் அழைத்து வந்தார். பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக என் தந்தையார் அதை தொடர முடியாத நிலையில் இருந்தார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பிள்ளைகள். ஆகவே வேறு வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த சூழலில் மிகப்பெரிய இடைவெளியில் ஒரு நாள் இன்றைக்கு அண்ணா மேம்பாலம் இருக்கிற இடத்தில் என்னுடைய தந்தையும் கவியரசரும் சந்தித்து கொண்ட போது, பழனியப்பா எப்படி இருக்க என்று அவர் நலம் விசாரித்தார். அன்றைக்கு என்னுடைய தந்தை பட்டணத்திற்கு வந்து பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி வருத்தப்பட்டார். அன்று மாலை கவியரசர் ஒரு பாடல் எழுதினார், பெரிய இடத்து பெண் என்கிற படத்தில். அந்த பாடலின் பல்லவி என்ன தெரியுமா? பாரப்பா பாரப்பா பழனியப்பா, பட்டணமாம் பட்டணமாம், ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா என்று எழுதினார். அன்று அவர் எழுதிய பாடலில் இன்றைக்கும் என் தந்தையின் நினைவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய நட்பு நிழலாடி கொண்டிருக்கிறது. இப்படித்தான் கவியரசரின் பெரும்பாலான பாடல்கள் சொந்த அனுபவமாகவும் பொது அனுபவமாகவும் பாத்திரத்தின் அனுபவமாக முப்பரிமாண நிலையிலேயே அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. சின்னஞ்சிறு வயதில் சினிமா பாடல்களின் மீது எனக்கு ஒரு கவனத்தை ஈர்த்ததும் கவியரசரின் ஒரு பாடல்தான். ஏணிப்படிகள் என்று ஒரு படம். அந்த படத்தின் கதாநாயகர் அண்ணன் சிவகுமார் அவர்கள், கதாநாயகி ஷோபா. படத்தின் கதை, திரையரங்கை கூட்டுகிற ஒரு ஏழை பெண், சுவரொட்டியை ஒட்டி வாழ்க்கை நடத்துகிற ஒரு இளைஞன், இருவரும் காதலிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு தான் ஒரு சினிமா கதாநாயகி ஆக வேண்டும் என்று ஒரு லட்சியம். அந்த இளைஞன் தன்னையே ஒரு ஏணியாக வைத்து அவளை கதாநாயகியாக உயர்த்துகிறான். காலம் கருத்து வேறுபாடுகளால் அந்த தம்பதிகளை பிரித்து விடுகிறது. அவள் செல்வச் செழிப்பிலே சிறகடிக்கிறாள், அவன் வறுமையின் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடக்கிறான். இந்த சூழலில் அந்த கதாநாயகி ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிற பொழுது அந்த பள்ளியில் ஒரு மாணவன் பார்வையிழந்தவன் பாடுகிற மாதிரி ஒரு பாட்டின் சூழல். அதை கவியரசர் தான் எழுதியிருந்தார். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் என்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இப்படி சில வரிகள் வரும். தேவியவள் வாசலிலே செல்வமழை பொழிகிறது, தேவனவன் வாசலிலோ கோடை வெயில் சுடுகிறது,
நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு, உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு. ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது. ஏற்றியதில் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை, மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலையம்மா என்று அவர் எழுதியிருந்தார். இந்த படம் வெளிவருகிற போது நான் மாணவனாக இருந்தேன். இந்த படமும் பாடலும் வரிகளும் என்னை ஏதோ செய்தன. கவியரசரை பார்க்க வேண்டும் என்ற என் ஆசையை தந்தையிடத்தில் சொல்லி நேராக அவருடைய இல்லத்திற்கு போய் அவரை சந்தித்தேன். காலை 11 மணி இருக்கும். அப்பொழுதுதான் அவர் எழுந்திருந்தார். அவருடைய வெற்று உடம்பில் கழுத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு நீளமான தங்கச் சங்கிலி அவருடைய தமிழைப் போலவே ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. என்னை கவிஞருக்கு அப்பா அறிமுகப்படுத்தினார். நான் அவருடைய இடுப்பளவு உயரம்தான் இருந்தேன். அவர் என்னை குனிந்து பார்த்து கன்னத்தில் தட்டி கொடுத்தார். என் கையில் இருந்த ஒரு குழந்தை கவிதையை அவரிடத்திலே நான் காண்பித்தேன். வாங்கி பார்த்துவிட்டு கையில் கொடுத்துவிட்டு நிறைய படிக்கணும், அப்புறமா எழுதணும் என்று சொன்னார். என்னுடைய ஆட்டோகிராஃபை கொடுத்தேன். நீடு வாழ்க என்று எழுதி வாழ்த்தினார். அந்த தாய் கவிஞனின் ஆசீர்வாதம்தான் என்னை ஒரு பாடலாசிரியனாக வளர்த்திருக்கிறது என்பதை நான் உளப்பூர்வமாக நம்புகிறேன். ஒவ்வொரு முறை பாடல் எழுதுகிற பொழுதும் என் பேனா தாளை தொடுகிற போது கவியரசரின் தாளை வணங்குவதாகவே நான் உணர்கிறேன். இசைஞானி அவர்கள் ஊட்டி வளர்த்த பாட்டு பிள்ளைகளில் நானும் ஒருவன். அவருக்கு இசையமைப்பதும் பாடல் எழுதுவதும் இரண்டு சிறகுகளைப் போல. ஒரு பாட்டுக்கு இசைக்குறிப்புகளை எழுதுகிற போதே இடையிடையே பாட்டு வரிகளையும் எழுதுகிற அளவுக்கு தமிழ் ஞானம் நிரம்ப பெற்றவர் இசைஞானி அவர்கள். எனக்கு வெண்பா கற்றுக் கொடுத்ததே இளையராஜாதான் என்று காவிய கவிஞர் வாலி அவர்களே ஒரு இடத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே எனக்கு பாடல் எழுத வாய்ப்பளித்து நான் போகிற நேரத்தில் அவரை மட்டும் ஒருபோதும் சந்திப்பதில்லை. அவருக்குள் ஒரு கண்ணதாசன் உட்கார்ந்திருப்பார். எந்த ஒரு பாடல் எழுதும் போதும் கவிஞரைப் போல 4 வரி எழுது, அப்படி என்றால்தான் அந்த பாட்டு நிற்கும், காலத்தை கடந்து நிற்கும் என்று ஒவ்வொரு பாடல் எழுதும் போதும் வலியுறுத்துவார். வார்த்தைகள் வராத சமயங்களில் என்னுடைய பேனாவை வாங்கி அவரே எழுதியும் காட்டுவார். கண்ணதாசன் எங்கெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் நான் இதை வரிசையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். காவிய கவிஞர் வாலி அவர்களிடத்திலே நான் நெருங்கி பழகிய நாட்களில் கவியரசரை பற்றிய பேச்சு வராத ஒரு நாளும் கிடையாது. அவர் சொல்லுவார், என்னையா அவரை விட 1000 பாட்டு நான் கூட எழுதியிருக்கேன். ஒரு நாள் கூட என் கஷ்டத்தை நினைக்கும் போது, என்னுடைய சூழல் நினைக்கும் போது என்னுடைய பாட்டு முன்னாடி வரல, கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது என்று சொல்லுவார். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்பம் செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்கிற வரிகளை அவர் வியந்து சொல்கிற போது அழ முடியாத ஒரு சோகம் அவர் கண்களில் படர்ந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். திரை இசை பாடல்கள் இலக்கியமாகுமா என்கிற கேள்விக்கு கவியரசரின் ஒவ்வொரு பாடலும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். கண்ணதாசன் பாடல் எழுதுவதற்காக இந்த பூமிக்கு வந்து போன அவதாரம் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று எழுதுகிற போது அவர் வள்ளுவராகி விடுகிறார். நதிவெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா என்கிற பொழுதில் கம்பன் அவருக்குள் உட்கார்ந்து பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு என்று எழுதுகிற போது கவியரசர் ஆண்டாளாக மாறிவிடுகிறார். சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ என்று எழுதுகிற போது அபிராமி பட்டராக ஆகிவிடுகிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று எழுதுகிற போது
பட்டினத்தார் அவருக்குள் இருக்கிறார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று பாரதியின் வரிகளை முன்வைத்து எழுதுகிற பொழுது அவர் பாரதியாகவே மாறிவிடுகிறார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று எழுதுகிற போது புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக ஆகிவிடுகிறார். அந்த மகான்களின் மொழியையெல்லாம் அப்படியே உள்வாங்கி எழுதுகிற சித்து இவரைப் போல எந்த கவிஞனுக்கும் வாய்த்ததில்லை. கவியரசர் கண்ணதாசனின் ஒரு பாட்டுதான் இசைஞானியின் வாழ்வை புரட்டி போட்டது. கண்ணதாசனின் ஒரு பாட்டுதான் காவிய கவிஞரின் வாழ்வை புரட்டி போட்டது. கவிஞரின் வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்விலும் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும், அவனுடைய இதயத்தில் நம்பிக்கைகளை விதைக்க வேண்டும். ஒரு முறை கவிஞரிடம் ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்டார்கள், தற்கொலை செய்து கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார், தற்கொலை செய்து கொள்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும், அதையே மூலதனமாய் வைத்து வாழ்ந்து பார்த்தால் என்ன என்று கேட்டார். அதுதான் கண்ணதாசன், அவர்தான் கண்ணதாசன். கண்ணதாசன் நமது நட்சத்திர பாடகன், நமது பண்பாட்டின் பாடகன், நமது நம்பிக்கையின் பாடகன். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் பாட நான் வாழ யார் பாடுவார் என்று அவர் கேட்டார். இதோ நாம் பாடுகிறோம், நாளை நமது பிள்ளைகள் பாடுவார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் பாடுவார்கள். நன்றி, வணக்கம்.